உச்சநீதிமன்றம் ஆடுகளுக்கும் ஆட்டு குட்டிகளுக்கும் ஆட்டு தாடிகளுக்கும் என்ன அதிகாரம் என்று வரையறுத்திருக்கிற இந்த நாளே கன்னியாகுமரி என்கிற இந்த இடத்தில் நின்று திராவிட நட்பு கழகத்தை ஆரம்பித்திருக்கிற எங்கள் ஐயா சு வீரபாண்டியன் என்று எங்களோடு அழைக்கப்படுகிற அன்போடு அழைக்கப்படுகிற ஐயா பேராசிரியர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த மாவட்டத்துடைய அமைச்சர் பெரும் மரியாதைக்குரிய அண்ணன் மனோ தங்கராஜ் அவர்கள் இந்த அரங்கில் இருக்கிறார். அவரோடு ஒரு கோரிக்கையை வைத்து நான் தொடங்க விரும்புகிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் வளரவில்லை, திராவிட இயக்கங்கள் ஏன் வளரவில்லை என்கிற அடிப்படை கேள்விகளை நான் கேட்டுக் கொண்டிருந்த நேரத்தில் சென்னைக்கு நின்று கொண்டும் ராமநாதபுரத்தில் நின்று கொண்டும் மதுரையில் நின்று கொண்டும் கோவையில் நின்று கொண்டும் நீதி கட்சியின் வரலாறு குறித்து நாங்கள் வகுப்பெடுக்கிற போது நீங்கள் குமரி மொழியிலிருந்து நீதி கட்சியின் வரலாறு வகுப்பெடுக்க முடியாது. ஏனென்றால் ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் அனைவரும் சமம் என்று பார்க்கப்பட்ட சென்னை மாகாணத்துக்குள் நின்று பார்த்தா திட்டு தொட்டா திட்டு என்ற நடைமுறையை எதிர்த்து நீதி கட்சி சண்டை செய்து கொண்டிருந்த போது இந்த மண்ணில் திருவாங்கூர் சமஸ்தானம் தான் ஆண்டு கொண்டிருந்தது. நீதி கட்சியின் கால்படாதால் என்னவோ தான், அதனால் தான் என்னவோ இன்னும் மதங்களுடைய போட்டுகள் இங்கு வந்து கொண்டிருக்கிறது. அன்பு கொண்ட அண்ணனிடம் என்னுடைய பணிவான வேண்டுகோள், நீதி கட்சியும் திராவிட இயக்கத்தையும் தெரு தெருவாய் கொண்டு சேர்த்து அந்த பெரும் பணியினை நீங்கள் செய்ய வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையோடு, ஏனென்றால் இந்த நீதி கட்சியுடைய வரலாறை குமரி மக்களுக்கு சொன்னால் உண்மையிலேயே தமிழர் பண்பாட்டின் எச்சமாக இருக்கிற நீரோடி தொடங்கி வள்ளுவனை உலகிற்கு அடையாளப்படுத்தி இன்னும் சொல்ல போனால் தமிழ் சமூகத்திலேயே மார்புக்கு வரி போட்ட போது எதிர்த்து துணிந்து நின்ற ஒரே சமூக மக்கள் வாழ்ந்த நிலம் தமிழர் நாட்டில் இந்த குமரி தான். அந்த குமரிக்கு அரசியல் வகுப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அதைத்தான் திராவிட நட்பு கழகம் இந்த இடத்தில் ஐயா தொடங்கியிருக்கிறாரோ இந்த எண்ணம் எடுத்திருக்கிறது. மரியாதைக்குரிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் அன்பின் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை எந்த அடிப்படையில் இந்த நிகழ்ச்சிக்கு அந்த ஐயா கூப்பிட்டிருப்பார் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் பெரியாரின் பெருந்தொண்டன் என்ற அடிப்படையில் ஒரு நிகழ்வை குறிப்பிட விரும்புகிறேன். அண்ணன் இருந்திருந்தால் ஒருவேளை இதை பேசியிருக்க முடியாது, மேடையின் புகழ்ச்சியாக இருந்திருக்கும். அவர் இல்லாததான் எனக்கு சரி என்று நம்புகிறேன். தந்தை பெரியாருக்கும் பிற அண்ணா அவர்களுக்கும் முரண்பாடு இருந்தபோது இந்த திராவிட நட்பு கழகம் என்ன செய்யும் என்பதற்கு இதுதான் சாட்சி. தந்தை பெரியார் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து திருச்சியிலே ஒரு கூட்டம் நடத்துகிறார். கூட்டம் நடத்திய போது அந்த மண்ணில் இருக்கிற மரியாதைக்குரிய பேரன்பு கொண்ட அன்புடார் அவர்கள் பெரியாரின் சிந்தனைகளை இந்த மண்ணுக்கு கொண்டு வந்து ஐயா வே ஆணைமுத்தியை கூட்டிக் கொண்டு போய் ஐயா எதற்கையா இந்த கூட்டத்தை நடத்துகிறேன் என்று கெஞ்சுகிறார். எப்போதும் போல் தந்தை பெரியார் முரண்டு பிடிக்கிறார். என்றால் எப்போதுமே தந்தை பெரியார் ஜனநாயகத்தை சர்வாதிகாரமாக நடத்துகிற பேரன்பு மிக்க கற்பிச்சிருக்கிறார். தந்தை பெரியாரை உண்மையிலேயே மற்றவர்களாக இருந்தால் கோல் மூட்டுகிற வேலையை செய்திருப்பார்கள். அன்பில் தர்மலிங்கம் என்கிற அந்த மகன் தான் தந்தை பெரியாரை தருந்து நான் இருக்கிற நான் கூட இருக்கிற இன்னவர்களுக்கு நம்பிக்கவில்லையா, நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு போக போகிறோம், நீங்கள் ஒருபோதும் ஆட்சிக்கு வர மாட்டீர்கள், 41-42 நீதி கட்சி ஆட்சிக்கு வர போது நீங்கள் வேண்டாம் என்று முதலமைச்சர் பதவி மறுத்தீர்கள், அதை ஒரு பார்ப்பனர்கள் கைப்பற்றி கொண்டார்கள், உங்க பிள்ளைகள் நாங்கள் போறோம் எங்களை விடுங்கள் என்று அந்த திருச்சியில் அன்பில் தர்மலிங்கம் என்கிற என் தாத்தன் நடத்திய பேச்சுவார்த்தை தான் திராவிட கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் சமமாக இன்று வரை இருப்பதற்கு ஒரே சாட்சி. அந்த நட்பின் இலக்கணம் அன்பிலாரின் பேரனை கூப்பிட்டு திராவிடத்தின் திராவிட நட்பு கழகத்தை ஆரம்பித்திருக்கிறீர்கள். அதிலும் நாந்தோடு இருந்து தம்பிகள் இணைந்திருக்கிறார்கள். மற்ற மகிழ்ச்சி. அன்பு கொண்டவர்களே, எதற்கு இந்த இடத்தில் திராவிடம் என்ற கருத்தியல் இப்போது தேவைப்படுகிறார்? உண்மையிலேயே அண்ணனுடைய புகைப்படம் வரவில்லை. மன தொங்கராஜ் அவர்களுடைய புகைப்படம் மரியாதைக்குரிய போப்பு அவர்களை சிந்தித்த போது அந்த புகைப்படம் வரவில்லை. ஏனென்று தெரியவில்லை. ஆனால் மரியாதைக்குரிய நான் பார்க்கவில்லை, என் அறிவுக்கு எட்டவில்லை. மரியாதைக்குரிய ஐயா மஸ்தான் அவர்களுடைய புகைப்படம் வந்திருந்தது. போப்பு அவர்கள் இருக பற்றி கொண்டு மஸ்தான் அவர்களை கட்டி அடைக்கின்றார். உங்களிடையே அந்த அப்படி புகைப்படம் வந்தால் தெரு தெருவாய் அண்ணன் மனோ தொங்கராஜ் அவர்கள் நீங்க குமரியுடைய வீதிக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இதுதான் அரசியல். உலகம் முழுக்க நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ இல்லையோ 170 நாடுகளில் பெரும்பான்மையானது கிறிஸ்தவ மத மக்களே. ஏறத்தாழ 62 நாடுகளில் அரச மதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட கிறிஸ்தவ நாடுகளில் அவர் போப்பாண்டவராக என்று பார்க்கப்படுகிறார். உலகத்தில் அதிகாரமிக்க அரசியலாகவும் அதிகாரமிக்க மதமாக இருக்கிற போப்பாண்டவர்கள் தன் மதத்தை சாராதவர், தன் இனத்தை சாராதவர், தன் சாதியை சாராதவர், தன் நாட்டை சாராதவரை கட்டி அணைத்து அரவணைக்கிறார்
ஆனால் சொந்த நாட்டில் தன் மதத்தைச் சேர்ந்த இந்த மண்ணின் மைந்தி என்னுடைய மரியாதைக்குரிய அக்கா தெலுங்கானாவின் ஆளுநர் அக்கா தமிழிசை சவுந்தரராஜனுக்கு இந்த சங்கராச்சாரியார்கள் என்று ஏற்று என்று அன்போடு அழைக்கப்பட்ட சங்கர மடத்துடைய வாரிசு என்ன செய்தார் என்கிற போது உண்மையிலேயே அவர் சார்ந்திருந்த மக்களுக்கு சாதிய மக்களுக்காவது கோபம் வந்திருக்க வேண்டும். ஒருவேளை அண்ணன் மனோ தங்கராஜ் அவர்களை பார்க்கிற போது போப்பாண்டவர் துணியை தூக்கி வீசியிருந்தால் இங்க இருக்க ஆர்எஸ்எஸ் காரன் என்ன ஆட்ட ஆடி இருப்பான், என்ன ஆட்ட ஆடி இருப்பான். இதோ பாருங்கள், கத்தோலிக்க ஒருவன் மனோ தங்கராஜ் அவர்களை கேவலப்படுத்தி விட்டான் என்று ஆடி இருப்பானா இல்லையா? இந்த ஆட்டம் ரோசம் மானம் வெக்கம் இங்க இருக்கிற மக்களுக்கு வந்திருக்க வேண்டாமா இல்லையா? அப்படி என்றால் நாம் எதையோ ஒரு பேரில் மடைமாற்றப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் உணர வேண்டும். அந்த உணர்ச்சியை மான எழுச்சியை மீண்டும் நீதி கட்சியின் வரலாறை நாம் பேச வேண்டிய தேவை இருக்கிறது. நான் 2004 என்னுடைய அன்பண்ணன் பொள்ளாச்சி உமாவதி அவர் இருக்கிறார்கள் கல்லூரி காலத்தில் இறுதி ஆண்டு படித்த போது நாங்கள் கோவையிலே படித்துக் கொண்டிருந்தேன். என் பெரம்பு மிக்க எங்கள் ஐயா ஆசிரியர் பேராசிரியர் என்று அழைக்கி வருகிறார். நான் சிறுவன் தான், ஆனால் அவருடைய பாங்கு அதுதான். நாங்கள் ஒரு 7-8 பேர் கல்லூரி படித்து முடித்திருந்த காலகட்டம். ஐயா கொடாவிலிருந்து விடுதலை ஆகி வருகிறார். ஐயா அப்போது பேசக்கூடாது என்ற சட்டங்கள்லாம் வந்தது. வந்து சொன்னார், தம்பி வாருங்கள், நாம் எல்லாம் சேர்ந்து நம்ம அரசியல் இயக்கம் ஆரம்பிக்க வேண்டும். ஐயா ஒருபோதும் அதிகாரத்துக்கு ஆசைப்படாதவர், இயக்க ஆரம்பிக்கும் என்று சொன்னார். அப்போது தோழர் மணிமணன் அவர்கள் இப்போது என்ன அவசரம் என்று ஐயாவிடம் கேட்டார்கள். ஆனால் காலம் என்கிற பெருவழி எங்களை கொண்டு வந்து வெவ்வேறு இடத்தை நிறுத்தியது. அதற்கும் ஐயா தான் பொறுப்பாளர், நாங்கள் பொறுப்பாளர் இருக்க முடியாது, அதுக்கு அவர் தான் பொறுப்பாளர். ஏனென்றால் 2009 மரியாதைக்குரிய அண்ணன் குளத்தூர் மணி அவர்கள் தான் உண்மையிலே நாம் தமிழர் என்ற கட்சி. நான் பல மேடைகளில் சொல்கிறேன், இந்த மேடை சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நாங்கள் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் அது. எங்கள் கழகத்தின் மீது, திராவிட இயக்கத்தின் மீது, திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது 2009 இதே நாளில் இனப்படுகொலையின் மீது இருந்த ஒரு கோபம். ஆம், கோபம் தான், வெளிப்படையாக ஒட்டுக்கொள்கிறேன். எங்கள் மேய்ச்சல் இடங்களில் பண்டிகை மேய்கிறது எங்கள் மீட்பவனையமா என்று கவிஞர் தாமரா எழுதிய கவிதையை 2009 படிக்கிற போது ரத்தம் துடித்தது. ஆனால் 2019 படிக்கிற போது அந்த ரத்தம் எம் மேய்ச்சல் நிலங்களில் பன்றிகள் மேய்கிறது எங்கள் மீட்பவனே வா என்று சொல்ற போது மோடி என்கிற பன்றி எங்கள் மேய்ச்சல் நிலத்தில் மேய்கிறது, மீட்பவனே வா என்று எங்கள் தூதுவர் மரியாதைக்குரிய தலைவர்களை கொண்டாடத்த வேண்டும். ஏனென்றால் எந்த இன உரிமைக்காக, எந்த மொழி உரிமைக்காக, எந்த மத உரிமைக்காக, எந்த கலாச்சார உரிமைக்காக என்னுடைய சகோதரன் கொல்லப்பட்டானோ அந்த நெருக்கடிக்கு இந்த குமரிமன்னாளா இருக்கிறேன். உண்மையா இல்லையா? ஏறத்தால 1228 நீதிமன்றத்தில் மனுக்கள் எப்படி கத்தி ஜபம் செய்யக்கூடாது இருக்கா இல்லையா? இங்க எத்தனை பேர் இருக்கீங்க? விரும்பிய கடவுளை, நான் ஒரு இந்து சமூகத்தை பிறந்தவன் தான். என் அம்மா என்னுடைய கடவுளை வணங்குகிற போது குளவி அடித்து ஒயிலாட்டம் ஆடி கைதட்டி தான் கும்பிடுவாள். அது திருவிழா காலம். அப்படித்தான் அவன் மேரியா மாரியாத்தாவுக்கு அம்மா செய்கிறார், என் அம்மா மேரியாத்தாவுக்கு செய்கிறார். ஆனால் ஏன் சத்தம் விடுகா என்கிறான். அப்ப என்னுடைய பாசிச வடிவம் என்னுடைய உணவிலும் உடையிலும் வருகிற போது இவர்களை வீழ்த்துவதற்கு திராவிடம் என்கிற கருப்பு சட்டைக்காரனுடைய சிந்தனையும் பேரறிஞர் பெருந்தகையுடைய அந்த எழுத்தும் பேச்சும் மக்கள் வடிவத்தில் இன்னும் வேண்டும் என்றுதான் இந்த அரசியல் நாங்கள் கையெழுக்கிறோம். உண்மையிலே இந்த அரசியலை இந்த பிள்ளைகளை கொண்டு வந்த என் அன்பு அண்ணன் முனைவர் ஆனந்தன் அவர்களுக்கும் அவர்களோடு வேலை செய்கிற கம்பிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்து தெரிவித்துக் கொண்டு ஒரே ஒரு நிகழ்வை மட்டும் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். எல்லா கட்சிகளையும் எல்லாம் சொல்லுவாங்க, உண்மையிலே 1925 ஆரம்பிக்கப்பட்ட ஆர்எஸ்எஸ் என்ற அமைப்பு எல்லோரையும் ஜிஜி என்று அழைத்தது. அதே ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்ட இந்திய தேசிய இந்திய முஸ்லீம் லீக் என்ற அமைப்பு ஜனாப் ஜனாப் என்று எல்லாரும் அழைக்கும். அதே ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்திய பொதுடைமை கட்சி எல்லோரையும் தோழர்கள் அழைத்தது. அந்த நேரத்தில் ஆரம்பிக்கப்பட்ட, அதற்கு பின்பு ஆரம்பிக்கப்பட்ட சுயமரியாதை கழகத்தை இவர் தோழர்கள் என்ற வார்த்தையை தந்தை பெரியார் அவர்கள் பயன்படுத்துகிறார். அதற்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்ட காங்கிரஸ் பேர் இயக்கம் யாரையும் தோழர் என்று சொல்லாது, ஜி என்று சொல்லாது. அதற்கு மாறாக அவர்கள் பண்ணையாத்திரம் தான் இருக்கிறது. வழி இல்லை, கூட்டணி இருக்கிறோம், நாம் அதை சகோதர சுட்டுதல் தான், சுட்டி கொண்டே நாம் நகரத்தான் வேண்டும், வழி இல்லை. இப்படி ஒவ்வொரு அரசியல் கட்சியும் ஒரு சொல்லாடலை பயன்படுத்துகிற போது இந்திய சமூகத்தில் ஒன்று இருந்தது, நீங்கள் விரும்புகிறதோ இல்லையோ, நான் விரும்புகிறதோ இல்லையோ, நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், எந்த மதத்துக்கு போனாலும், நீங்கள் மாரியாத்தா வணங்கலாம், மேரியாத்தா வணங்கலாம், இல்லை நபிகள் வழி நின்று இறை தூதுவராக இருக்கிற இறைவனை வணங்குகிற ஒரு இறை தத்துவமாக கூட இருக்கலாம். ஆனால் இந்திய சமூகத்தில் ஒன்று இருக்கிறது, பிறக்கிற போதே ஒருவன் தலையில் பிறக்கிறான், பிறக்கிற போதே ஒருவன் தொடையில் பிறக்கிறான், பிறக்கிற போதே ஒருவன் இடையில் பிறக்கிறான், பிறக்கிற போதே ஒருவன் காலில் பிறக்கிறான்.
அதில் குறிப்பாக கேரளாவிற்கும் தமிழ்நாட்டிலும் ரெண்டு சாதிகள்லாம் உண்டு. ஒன்று தலையில் பிறக்கிற பாப்பானும் காலையில் பிறக்கிற சூத்திரனும், இடையிற்கிற வைசவனும் இடையில் இன்னும் சத்திரனும் இங்கு இல்லை. காரணம், பிரம்மா காலை வைத்து அழித்து விட்டார்னு புராண கதைகள் இருக்கிறது, அது அதுக்கான நேரம் இது அல்ல. அப்படி பார்க்கிறவனை என்ன சாதி என்று கேட்கிற போது, நீ எந்த இடத்தில் பிறந்தா என்று கேட்கிற தமிழ்ச்சங்கத்தில், ஏன் உலகத்திலேயே ஒரே ஒரு அமைப்பு தான், அவன் தலையில் பிறந்தான், இவன் இடையில் பிறந்தான், இவன் அவன் என்று சொன்ன போது, ஒரு அமைப்பின் தலைவர் தான் முதல் முதலில் எவன்டா அப்படி சொன்னது, அவன் என் உடன் பிறந்தான், உடன் பிறப்பு என்ற வார்த்தையை கலைஞர்கள் பெருமான் பயன்படுத்துகிறார். இதுதான் சமூகத்தில் சமூகத்துடைய வடிவம். ஒரு உடன்பிறப்பு என்ற வார்த்தையை சரியா அவர் வந்து ரொம்ப போறவோக்கில் பயன்படுத்துறேன். ஏன் உடன்பிறப்பு? ஏ அவன் உன்னை பார்த்து பறையருந்தான், உன்னை பார்த்து நாடாருந்தான். இந்த இருளா கலைஞர் போட்டிருந்தான், அதுக்கு முன்னாடி நாடான்னு தான் சொன்னான், அதுக்கு முன்னாடி சாணான்னு தான் சொன்னான். அதெல்லாம் அந்த விகுதி இருவிகிதெல்லாம் நமக்கு சொந்தம் இல்லை. அவனுக்கு இசு இசு தான் சொந்தம், இருவிகிதெல்லாம் நமக்கு யாருக்கும் சொந்தம் இல்லை. பின்னால் திராவிட இயக்கங்கள் போட்டது தான் அந்த விதையை எல்லோரிடம் விட அண்ணனிடம் மீண்டும், நீங்கள் ஆட்சி பொறுப்பு இருக்க காலத்தில் அண்ணன் மேலவர் இருக்கிறீர்கள், என்னுடைய உடன்பிறப்புகள் பல பேர் பேசும் அழைக்க முடியல, இதை நேர தருமை கருதி நீங்களெல்லாம் சொல்ல வேண்டியது ஒரே ஒன்றுதான், கருப்பு சட்டை போட்டவர்கள் வந்து பிரச்சாரம் செய்தால் தவறு என்பார்களா? பேராசிரியர் கூட்டி வார்கள். நீதி கட்சி என்ன செய்தது தமிழ்நாட்டில்? திராவிட இயக்கம் வந்த பின்பு எப்படி சமூக ரீதியாக உயர்ந்தோ, இங்கு வருவதற்கு மத சிறுபான்மை கல்வியுடன் வந்த பிறகு எப்படி உயர்ந்தோ, இங்கிருக்க பிரஜாபதி அடிகள் போன்ற இங்க இருக்கக்கூடிய சமய நல்லிணக்கம் எப்படி பேணப்பட்டது என்பதை தெரு தெருவாய் போங்கள். எல்லா மக்களை விட ஆதிக்குடியாம் நீரோடியில் பிறந்த, குமரி கண்டத்தில் பிறந்த, முதல் மாந்தன் பிறந்த இந்த ஊரில் தமிழர் ஓர்மையோடு இருப்பார்கள். அதற்கு திராவிட நட்பு கழகம் வழிவகை செய்யப்பட்டு சொல்லி என் வாய்ப்புக்கு நன்றி கூறி விரைவரே. நன்றி, வணக்கம்.